Moviefeel.com. Entertainment is what we do. What we do. What we do. தொலைக்காட்சி நடிகரான நாகின் த்ரீ புகழ் பேல் வி பூரி கைது செய்யப்பட்டிருக்காரு. கற்பழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இவரை கைது செஞ்சுருக்காங்க. நிஷா ராவல் மற்றும் கரண் மெஹ்ரா டிவி நட்சத்திர தம்பதிகளில் நிஷாவுடைய புகாருடைய பேரில் கரண் மெஹ்ரா வீட்டு வன்முறை கட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. கரண் மெஹ்ரா மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி நடிகரான நாகின் த்ரீ புகழ் பேல் வி பூரி கைது செய்யப்பட்டிருக்காங்க. கற்பழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு கீழே இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பேல் வி பூரி 2013 வருஷத்தில் தில் கி நாசர் சே கூப் சூரத் மூலமாக அறிமுகமானார். அதுக்கப்புறமா பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கலந்துட்டுருக்காரு. சிறுமி ஒருத்தவங்களை 5 நபர்களோடு சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவரோடு சேர்ந்து மற்ற 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது பற்றி போலீஸ் சஞ்சய் பட்டேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்பவம் ரொம்ப பழசுதான், ஆனால் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி தன் தாயோட போலீஸ் நிலையத்தில் புகார் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பிரிவு 376 மற்றும் போக்கோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால பேட்டில் மேலும் தெரிவிச்சிருக்காங்க. டிவி தொடர்களை நடிக்க வைப்பதாக சொல்லி சிறுமியின் நடிகர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. இதற்கிடையில இந்த செய்தி வெளியான நாகின் த்ரீ புலியோட நடிக்கக்கூடிய அனிதா ஹசானி நந்தினி அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பகிர்ந்த அவங்க, சில முட்டாள்தனமான செய்திக்கு பதில் அளிக்கிறேன், பேஸ்வி பூரின்னு எனக்கு நல்லா தெரியும், இது உண்மை கிடையாதுல்ல, உண்மையாக இருக்க முடியாது, எல்லாமே போய் சீக்கிரமாக உண்மை வெளிவரும், ஐ லவ் யூ பேஸ்வி பூரின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.